வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். ஏற்கனவே கிராம்பு எனப்படும் லவங்கத்தை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அதில் இருக்கிற மருத்துவ குணங்களை போட்டிருக்கோம். இன்னும் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோவில் கொடுக்குறேன். நாம் உணவில் பயன்படுத்தும் கிராம்பு மரத்தின் பொட்டு, இலை, தண்டு போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுக்கப்படுகிறது. அத்தகைய கிராம்பில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். கிராம்பு வாந்தி, வயிறு கோளாறுகளை குணப்படுத்தும், பல்வலிகளை போக்குவதுடன் வயிற்று பெருமளுக்கு மிக சிறந்த நிவாரணி. உடல் பருமனடைய செய்யவும், உடல் சூட்டை சமன்படுத்தவும், இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது பலனளிக்கிறது. ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது. இதனால் ஜீரண கோளாறுகள் நீங்குகிறது. கிராம்பு பொடியை வறுத்து அரைத்து கிராமில் தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். கிராம்பு வயிற்றிலுள்ள சில உறுப்புகளை விரைப்படைய செய்து வாந்தியை தடுக்கிறது. சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிக சிறந்தது. கிராம்பு எண்ணெயை 3 துளியுடன் தேன் மற்றும் வெள்ளை பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவில் ஏற்பட்ட சுவாச குழல் அழற்சி சரியாகும். 30 மில்லி நீரில் 6 கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கஷாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும். கிராம்பு, வெற்றிலை, மிளகு இவற்றை மென்று தின்று மோர் குடித்தால் வயிறு உபசம் குணமாகும். திராட்சை சாறுடன் கிராம்பு, மிளகு ஆகியவற்றை பொடியாக அரைத்து நீருடன் பருகி வர சிறுநீரக கோளாறு நீங்கும். துளசி சாறுடன் தேன், கிராம்பு தூள் சேர்த்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். எலுமிச்சை சாற்றுடன் கிராம்பு ஓமம் பொடியாக்கி குடித்தால் வயிறு போக்கு நிற்கும். வசம்புடன் கிராம்பு வைத்து நீர் தெளித்து விழுதாக அரைத்து தேமல் மீது தடவி வர தேமல் மறையும். கறிவேப்பிலை, கிராம்பு பூண்டு சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டு வர தோல் நோய்கள் குணமாகும். சுக்கு, கிராம்பு இவற்றை எடுத்து கஷாயம் போட்டு 3 வேளை பருகி வந்தால் கை, கால், மூட்டு வலி குணமாகும். இப்படி பல வகையில் நமக்கு கிராம்பு எனப்படும் லவங்கம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், நமக்கு பயன்படுது. அதனால் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சக்திதாசன் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். ரொம்ப நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.